Hi viewers, welcome to Agis Kitchen Garden. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவையான டேஸ்டியான அதே சமயம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான சிக்கன் ரெசிபி தான் செய்ய போறோம். அரியாலி சிக்கன். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பத்தி நம்ம பார்க்கலாங்க. நன்கு சுத்தம் செய்யப்பட்ட சிக்கன் 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்களை பார்க்கலாங்க. தயிர் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்ல நறுக்கிய கொத்தமல்லி தழைகள் 1 கப் எடுத்துக்கோங்க. புதினா இலைகள் 1 கப் எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய். இதெல்லாம் நம்ம அரைத்து இந்த மாதிரி படத்துல நம்ம எடுத்துக்கணும். முக்கியமான விஷயம் நம்ம வந்து தயிர் மட்டும் ஊத்தி அரைத்து எடுத்துக்கணும். தண்ணீர் வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம சிக்கன் மசாலா பத்தி பார்க்கலாங்க. கார்ன் ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன், ரெட் chili 1 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், धनिया பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு வந்து தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா நம்ம சேர்க்கிறது என்னன்னா கஸ்தூரி மேத்தி. குறைவான தீயில காய்ந்த கஸ்தூரி மேத்தியை நம்ம போட்டு சும்மா ஒரு செகண்ட்ல தான் நம்ம வறுக்க முடியும். நல்ல வாசனை வந்த பிறகு எடுத்து நம்ம கையாலேயே வந்து நொறுங்கணும், பவுடரா மாறணும். அந்த படத்துல எடுத்து வச்சுக்கணும். இப்ப பாருங்க, இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் வந்து ஒன்று பின் ஒன்னா கலந்துக்கலாங்க. கலந்து முடித்த பிறகு சிக்கனை வந்து 1 hour வந்து நம்ம ஊற வச்சாதான் ரொம்ப ருசியாக அருமையாக வருங்க. ஒரு மணி நேரம் கழித்து சிக்கன் பொரிப்பதற்கு தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தியை வந்து தூவிடலாம். இப்போ இது நல்லா கலந்துட்டு நம்ம பொரிப்பதற்கு சிக்கன் வந்து இப்போ தயார். நன்கு சூடேறிய எண்ணெயில் நம்ம தயார் செய்த சிக்கனை வந்து பொரித்து எடுக்க வேண்டியதுதான். எப்பவுமே சிக்கனை வந்து ஏதாவது நான்வெஜ் ஐட்டம் பொரிக்கும் போது நம்ம அதிக தீயில தான் பொரிக்க வேண்டியது வரும். உதாரணத்துக்கு சிக்கன் பவுடா, மீன், கபாப் மாதிரி ஐட்டம்லாம் வந்து அதிக தீயில பொரித்து எடுத்தால் எண்ணெய் அதிகமாக குடிக்காது. மிதமான தீயிலையோ அதுவும் மெதுவான தீயிலையோ பொரித்து எடுத்தால் எண்ணெய் அதிகமாக உரிந்து கொள்ளும். அதுவும் கிறிஸ்பியும் இருக்கவே இருக்காது. அதனால மொறுவொறுப்பாக வேண்டுமென்றால் நம்ம வந்து நல்ல தீயில வந்து பொரித்து எடுக்க வேண்டும். இப்போ சிக்கன் வந்து ஓரளவுக்கு நுரை அடங்கியவுடன் நன்கு பொன்னிறமாகும் வரை நம்ம தயார் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இப்போ வந்து தயாராக போகுது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி பதம் வந்த பிறகு நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியான சுவையான அரியாலி சிக்கன் தயாராகிடுச்சுங்க. அரியாலி சிக்கன் இப்போ தயாராகிடுச்சுங்க. இந்த ரெசிபி வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடும் ஒரு ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்டில் பதிவிடுங்க. என்னுடைய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற அனைத்து நண்பர்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட், என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய செடி டிப்ஸ் சமையல் வீடியோஸ்லாம் இனிமேல் பதிவேற்றப்படும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு உதவியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு சுலபமாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.